विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम् नमः वदने लक्ष्मी से च यस्ते हृदय संवि तम नृसींहम अहम भजे जन्मा यतरताराष्विजस्वराट तेने ब्रह्मय आदिवे मुह्यन्ति यसूरय तेजो वारिमृद यथा यत्र त्रिसर्गो मृषा धाना सत्यं परं धीमहि बुमुक्षवो घोररूपान् हित्वा भूतपतीनथ नारायणकलाः शान्ताः भजन्तिः अनसूयवः रजस्तमः प्रकृतयः समशीला भजन्ति वै पितृभूतप्रजेशादीन् श्रिया ऐश्वर्यप्रजा ईप्सवः वासुदेव परावेदा वासुदेव परामखा वासुदेव परा वासुदेव परा क्रियाः वासुदेव ज्ञानं वासुदेव வாசுதேவ பரோ தர்மஹா வாசுதேவ பராகதி அதனால எல்லாமே நமக்கு வந்து வாசுதேவ பரமா நினைக்கிறோம் வேதமா இருக்கட்டும் வேதத்துல கூறி இருக்கக்கூடிய யாகங்களா இருக்கட்டும் யோகசாஸ்திரமா இருக்கட்டும் யோகத்துல இருக்கக்கூடிய யோகசாஸ்திரத்துல இருக்கக்கூடிய கிரியைகளா இருக்கட்டும் கனெக்டட் எல்லாமே நமக்கு ஞானம் அதாவது உபனிஷத்தை பத்தி உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஞானமா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய உபாசனா காண்டமான தபஸ் முதலியவைகள் இருக்கட்டும் தர்மசாஸ்திரமா இருக்கட்டும் இல்ல இருந்து வரக்கூடிய அந்த போக்கு ஒரு மனுஷியனுடைய போக்கு எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து பகவதர்ப்பணமா நம்ம வந்து நடத்திட்டு போகணும் ஏன்னா கடைசியில அல்டிமேட்லி அவனதான் பிரீத்தி பண்றோம் அவன் தான் அந்தர்யாமியா எல்லாத்துலயும் இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அஹ் விசிஷ்டாத்வைத்தினுடைய ஒரு இது தெரியும் ஒரு இன்ஃபுளுவன்ஸ் பக்தி வேதாந்தம்னு எடுத்துப்போம் அதை ஏன்னா கம்ப்ளீட்டா அத்வைத பரமாவும் சொல்றச்ச சில இடங்கள்ல எல்லா டெக்ஸ்டுமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு வந்து கீதையா இருக்கட்டும் இப்ப பிரம்மசூத்திரமா இருக்கட்டும் உபனிஷதா இருக்கட்டும் அதனாலதான் மூணு டைப் ஆஃப் பிலாசபி வந்தது நமக்கு அத்வைத்தமும் வந்தது விசிஷ்டாத்வைதமும் ஒரே இதுவா வந்தது துவைத்தமும் ஒரே இதுவா வந்தது அதாவது மூணு பேருமே சொல்றச்சே சங்கரர் எங்கேயுமே நான் அத்வைத வேதாந்தத்தை பிரஸ்தாபம் பண்றேன்னு சொல்லி சொல்லல வேதாந்தத்தை சொல்றேன்னு தான் சொல்றாரு அதே ராமானுஜர் எடுத்துட்டா கூட வேதாந்தத்தை சொல்றேன்னு சொல்றாரு நான் சொல்றேன் வேதாந்தம் நீ கேளுங்கிறார்

அந்தந்த இடத்த அப்படி அப்படியே புரிஞ்சுட்டோம்னா நமக்கு சுலபம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில துவைத்தியாவும் இருக்கும் விசிட்டா துவைத்தியா இருக்கும் அத்வைத்தியாவும் இருக்கும் பிராக்டிக்கலா இருக்கிறச்சே நம்மளால வந்து அத்வைத்தியா நிக்க முடியாது உலகத்துல அதனால நம்ம வந்து மூணு எட்டு சிஸ்டம் ஆஃப் பிலாசபியும் ஒன்னா எடுத்துட்டு போகிறதுதான் பெட்டர் நமக்கு பாகவதம் படிக்கிறச்சே இந்த இடங்கள்லாம் வாசுதேவ பராகான்னு சொல்றச்சே அவன் தான் அந்தரியாமையா இருந்துட்டு அந்த பகவான் கிருஷ்ணன் தான் நமக்கு வந்து அல்டிமேட் கோலா வச்சுட்டு இந்த பாகவதத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதனால பித்ரு பூத மத்த ரஜோகுணம் தமோகுணம் பிரதானமா இருக்கக்கூடிய தேவதைகள் இந்த சின்ன தேவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வாசுதேவ சத்வகுண பிரதானமா இருக்கக்கூடிய வாசுதேவனை நம்ம வந்து அஹ் இது பண்றோம் ஏன்னா சயேவ இதம் சசர்ஜ அக்ரே பகவான் ஆத்மாயையா சதசத் ரூபையாச்ச அசௌ குணமையா அகுணா விபு அகுணாச்ச முதல்ல இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது அவர்தான் இந்த இடத்துல வந்து தசிய கர்மாணின்னு சொல்லி நம்ம வந்து முதல் அத்தியாயத்துல இந்த கேள்விகள் பார்த்தோம் இல்லையா அந்த கேள்விகள்ல வந்து தசிய கர்மாணின்னு சொல்லி தஸ்ய கர்மானிய அப்படின்னு பதினேழாவது ஸ்லோகம் அதுக்கு உத்தரம் இங்க ஆரம்பிக்கிறது மூணாவது கேள்வியான தசிய கர்மாணி அந்த பகவானுடைய கர்மங் வேலைகள் என்னென்ன எல்லாம் அவர் பண்ணாருங்கிறதுக்காக பதில் சொல்றதுக்கு இங்க ஆரம்பிக்கிறார் சயேவ இதம் சசர்ஜ ஆதௌ பகவான் சயேவ பகவான் அந்த பகவான் அவர் எப்படி இருக்கார் விபுஹு விபுங்கிறச்சே சர்வ வியாபியா இருக்கக்கூடியவர் ஆஹ் அவர் வந்து சசர்ஜ ஆதவ் அக்ரே அக்ரே அக்ரேங்கரிச்சே ஆதவ் முதல்ல அவர் தான் வந்து இத சிருஷ்டி செய்தார் எது இதம் இந்த உலகத்தை சதசத் ரூபையா குணமையா ஆத்ம மாயையா தன்னுடைய ஆத்ம மாயா தன்னுடைய மாயாசக்தியினால சதசத் அந்த மாயாங்கிறது சத்து அசத்து ரெண்டு ரூபமாகவும் இருக்கு சத்தாகவும் இருக்கு அசத்தாகவும் இருக்குன்னா அது இருக்குன்னு காரியமாவும் இருக்கு காரணமாகவும் இருக்குன்னு அர்த்தம் சத்துங்கிறது காரியஜாதம் எதெல்லாம் நம்ம வந்து ஆகி இந்த உலகத்துல நம்ம பாக்குறோமோ அந்த காரியபூதமாக அதாவது இப்ப வியாபிய நாராயணஸ்தித அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதாங்கிறது இந்த இடத்துல தா இந்த உலகம் உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அதுதான் வந்து காரிய சத்து அதுதான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இங்க அசத்துங்கறைச்சி அந்த காரண ரூபமாக இப்போ ஒரு மண்பாண்டம் பண்ணிட்டோம் மண்பாண்டத்துல பாண்டத்தை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து மண்ணு வந்து இல்ல அப்போ அசத் காரியம் அங்க அந்த காரணம் காரணம் அங்க இல்ல மண்ணாவே திருப்பி திருப்பி இருப்போமா என்ன இது மண்ணு மண்ணுன்னு சொல்லிட்டு இருப்போமா இல்ல இது பானேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்ல தோடுன்னு சொல்ல விடுறோம் தங்கம் தங்கம்னு சொல்றதுக்கு பதிலா அதை தோடுன்னு சொல்ல விடுறோம் அதனால ஜெகத் ரூபமாவும் அவர்தான் இருக்கார் அந்த ஜெகத்துக்கு அதிர்ஷ்டான பூதமான மாயா பிரகிருத்தி ஸ்வரூபமாவும் அவர்தான் இருக்கார் அந்த மாயையும் அவரிடத்துல இருந்துதான் வருது இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் எல்லாம் அவர்மயமா இருக்குங்கிறது ரைட்டு அதுக்கு ரொம்ப சுலபமா வந்து முண்டகோபனிஷத்துல ஒரு எக்ஸாம்பிள் யதா ஊர்ணாபிகி ஸ்ரீஜதே கிரிய தேச்ச செலந்தி பூச்சி இந்த செலந்தி பூச்சி வந்து என்ன பண்றது தன்னுடைய அந்த ஒரு சலைவா அந்த எச்சல தான் வந்து அது இப்போ இதுவா அந்த வெப் மாதிரி போட்டுக்கிறது அதையே திருப்பி அது இழுத்துர்றது தனக்குள்ள சோ சிறத்தே கிரஹிய அதே போல பகவான்பிகி சிருஜத்தே யதா பிருத்திவியாம் ஓஷதையா சம்பவந்தி இந்த பிருத்திவியனுடைய சாரமாக ஓஷதிகள்லாம் வருது அதுலயே திருப்பி போய் விடுறது இன்னைக்கு பயோடிகிரேடபிள்னு சொல்லி இருக்கிறது தான் இது எதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சுலபமா அதனுடைய எலிமெண்ட்ஸுக்கு போயிடுமோ அதை வச்சு இன்னைக்கு சிருஷ்டி பண்ற ப பதார்த்தங்கள் எல்லாம் பயோடிகிரேடபிள்ங்கிறோம் அததான் யதா பிருத்திவியாம் ஓஷதையா சம்பவந்தி ஓஷதிகள் மரங்கள் செடி கொடி இவைகள் எல்லாம் இந்த பிருத்திவியிலிருந்து ஏற்பட்டு அந்த பிருத்திவியிலேயே போய் திருப்பியும் அழிஞ்சுடுறது யதா புருஷாத்து கேசலோமானி இந்த கேசங்கள்லாம் எப்படி ஒரு புருஷன் தேர்ந்து வருது அந்த கேசம்ங்கிறது தனியா இல்லை இத காட்டிலும் அதே போல அக்ஷராது சம்பவதி இஹ விஸ்வம் ததா இக எப்படி ஒரு ஒரு செலந்தி பூச்சி இந்த இந்த இத வந்து சிருஷ்டி பண்ணி காப் அந்த சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி அதனுடைய எடுத்துக்கிறதோ அதே போல பகவான் ஆத்ம மாயையா சக பகவான் ஆத்ம மாயையா தன்னுடைய மாயையினால இதம் அக்ரே சசர்ஜ இந்த உலகத்தை அவன் சிருஷ்டி செய்கிறான் இப்ப சதசத் ரூபயாங்கிறச்சே அது சத்து அசத்து ரூபமாக இங்க காரிய காரணாத்மிகாங்கிறார் காரியபூதமாகவும் காரணபூதமாகவும் இருக்கக்கூடிய மாயா அப்போ அவரிடத்துல இந்த மூணு குணமும் இருக்கான்னா அகு அகுணா அகுணஹாங்கருச்சே அகுணா ச இன்பயாங்கிறார் ஸ்வத நிர்குணா அப்படி சன்னு இத்தியர்த்த தான் நிர்குணனாக இருந்து கொண்டு தனக்கு அந்த குணங்களோட சம்பந்தப்படாமல் அந்த ஒரு ஆத்ம அந்த மாயா பிரகிருதி சம்பந்தமே இல்லாத தனித்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஆனா விபுகு வியாபிச்சு இருக்கக்கூடியவர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருந்துருக்கார் அகுணா அபி விபு சன்னு ஆத்ம மாயையா சதசத் ரூபையா சத்து அசத்து காரியகாரண ஆத்மிகமாக இருக்கக்கூடிய குணமையா சத்வ ரஜ ஸ்தமோ குணாத்மகமான பிரகிருதி அந்த பிரகிருதிங்கிறது என்ன ஆத்ம மாயா அவருடைய மாயா ஸ்வரூபம் அந்த ஆத்ம மாயையா இதம் இந்த விஸ்வம் இந்த உலகத்தை அக்ரேசர்ஜ அது எதுக்கு இந்த இந்த இடத்த ஆரம்பிக்கிறர்னா அதுக்கு வந்து அவதாரிக்க நனு ஜகத் சர்க்க தத் பிரவேச நியமனாதி விலாச யுக்தே வஸ்துனி சர்வசாஸ்திர சமன்வயா திருஷ்டியத்தை கதம் வாசுதேவ எல்லா எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் நமக்கு வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் மூணுமே தெரியறதோ இல்லையோ ஜெகத் சர்க்கம் ஜெகத்தினுடைய சிருஷ்டி தெரியறது பிரவேச அந்த அந்த சிருஷ்டி பண்ணிருக்க கூடிய ஜகத்துக்குள்ள பகவான் நுழைந்து அந்த சாட்சியா இருந்து கொண்டு அதை பரிபாலிக்கிறான் நியந்தாவா பரிபாலிச்சுட்டு இருக்கான் அதுவும் வந்து நமக்கு சாஸ்திர கிரந்தங்கள்ல இருக்கு இந்திரோ இந்திரோமயாபி புருரூப ஈயத்தேன்னு தானே வந்து அந்த மூணு அஜாம் ஏகாம் ஒரே மாயா சுக்ல வர்ண என்ன லோஹித சுக்ல கிருஷ்ணமா அது மூணா மூணு ரூபமாக இருந்துண்டு சத்வரஜோகுணம் சத்வரஜஸ் தமஸுன்னு மூணு குணமா இருந்துண்டு பிரஜாஹா சிரஜமானாம் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணார் இப்படி சாஸ்திர கிரந்தங்கள்ல இருக்கு இப்படி நியமனம் நியமனம்னா லயம் எதோவா இமான பூத்தான ஜாயந்தே ஏனஜாத்தான ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி தத்விஜிஜாசஸ்வ தத் பிரம்மங்கிரர் அதனால சர்க்க ஸ்திதி லயம் மூணு விலாசங்களும் இருக்கக்கூடிய சர்வசாஸ்திர சமன்வயா திருஷ்யத்தை ஏன்னா சாஸ்திரத்துல இது மூணுமாவே இருக்கு அப்போ ஸ்திதிக்கு காரணம் சத்வர சத்வகுண பிரதானமா இருக்கக்கூடிய வாசுதேவன் ஸ்திதிக்கு காரணமா இருக்கிறவர் எப்படி மூணு காரியத்தையும் இந்த மாதிரி பண்றாருங்கிறதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறார் சயேவ சசர்ஜாத பகவான் தான் விபுவா இருந்துட்டு ஆத்ம மாயையா இருந்துட்டு அந்த பிரம்மஸ்வரூபமா இருந்துன்னு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம் சரி நமக்கு வந்து பிரம்மஸ்வரூபமா இருந்துன்னு இருக்கிற வரையில் ஜோதிஸ்வரூபமா இருக்கிற வரையில் உங்களுக்கு சிருஷ்டி ஏற்பட போறது இல்ல அதுல அந்த மாயா தான் மாயா கலந்த உடனே சம்ஜா ஏற்பட்டுடுறது வாசுதேவனோ இல்ல இதுவோ அஹ் ருத்ரனோ மகாதேவனோ என்னென்ன சம்க்யா உண்டோ அத்தனை சம்க்யாவும் ஏற்பட்டு போறது அப்போ அந்த ஆத்ம மாயையா அது சேர்றச்சே அவர் சிருஷ்டிக்கு இறங்குறார் சயேவ இ சதுர்பிஹி அதே பகவான் தான் அந்த வாசுதேவன் தான் ஏதை ஸ்லோகைஹி தசிய கர்மாணி உதாராணி ப்ரூஹி இது பிரஷனசிய உத்தரம் தசிய கர்மாணி உதாராணி ப்ரூஹி நஹ அப்படின்னுட்டு முன்னாடி முதல் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு ஆஹ் ஆன்சர் இங்க ஆரம்பிக்கிறார் சோ தச சதசத் ரூபையாத்துட்டோம் சசர்ஜ அக்ரே பகவான் ஆத்மமாயையா சதசத் ரூபையாச்ச அசௌ குணமையா குணமையான குணங்களுடன் கூடினது சத்வ குண சத்வ ரஜஸ் தமசுங்கிற மூணு குணங்களோட இருக்கக்கூடியவர் அப்போ பகவத ஜெகத்காரணத்துவம் உக்தம் இந்த ஸ்லோகத்துல இப்ப நமக்கு என்ன புரிஞ்சது சயேவ இதம் சசர்ஜாதோ அதாவது ஏதாஸ்மாத் ஆத்மனா சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி சிருஷ்டி கிரமம் போறது மேல அது அடுத்ததுல வந்து கிளியரா அந்த அவதாரங்களை சொல்றச்சே நமக்கு வந்து சொல்ல போறார் மூணாவது அத்தியாயத்துல இப்போ தயா விலசித்தேஷு குணேஷு குணவான் இவ அந்த பிரவிருஷ்ட ஆதி விஜானே விஜானேன விஜிரும்பிதா தயா அந்த ஆத்ம மாயையா ஆத்ம மாயா அந்த மாயானால பிரகிருநால விலசித்தேஷு ஏஷு குணேஷு இந்த குணங்கள் இருக்கும் பொழுது இந்த குணங்களில் குணவான் இவ திருஷ்யத்தை குணத்தை கொண்டவர் போல் தெரிகிறார் இப்போ முதல்ல வந்து இந்த குணம் குணவான் இவன்னு சொல்றச்சேயே அந்த இடத்துல வந்து நமக்கு அத்வைத்தம் வந்துடுறது குணங்களை கொண்டவர் போல இருக்கிறார்னா அவர் நிஜமாவே குணங்கள் கொண்டவர் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ நிர்குணகான்னு தானே அர்த்தம் அடுத்தது அந்த பிரவிஷ்டகா ஆபாதிங்கரிச்சே அந்த பிரவிஷ்டகாங்கிறச்சே எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடியவர்னு சொல்லி நம்ம விஷ்ட அத்வைத்தத்தை கொண்டு வந்துடுறாரு அப்ப எங்க இதை வந்து இது அத்வைத்தம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு எங்கேயுமே சொல்ல முடியாது மூணுமே அது வேணும் நமக்கு பிராக்டிக்கலா உபயோகப்படுறது அதுதான் சோ குணவான் இவ விலசித்தேஷு ஏஷு குணேஷு இப்படி நமக்கு வந்து விளங்கக்கூடிய இந்த ஏஷு இந்த பூத்தேஷு இந்த பஞ்ச பூதாத்மகமான இந்த சிருஷ்டி இருக்கே ஜகத்தானது இந்த குணங்களில் ஆகாஷம் முதலிய குணங்களில் அந்த பிரவிஷ்டா சோ பிரகிருதி இருக்கு பிரகிருதி சத்வரஜ்தமோ குணாத்மகம் அந்த பிரகிருத்தியில இருந்து புத்தி தத்துவம் வருது புத்தி தத்துவத்தில இருந்து மகத்தத்துவம் மகத்தத்துவத்தில இருந்து அஹ் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் அந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்ச பூதங்கள் ஏற்படுறது இப்படி சிருஷ்டி கிரமம் சொல்லியிருக்கா அதுல பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு இந்த மூணு குணங் குண ஆத்மகமாக இருக்கு அதனால குணேஷுன்னு இந்த இடத்துல சொல்றச்சே ஆகாஷாதி சிருஷ்டிய எடுத்துக்கணும் சோ ஏஷு தயா விலசிதேஷு ஏஷு குணேஷு அந்த ஆத்ம மாயையினால விலசிதேஷு விளங்கக்கூடிய ஏஷு இந்த குணேஷு திரிகுணாத்மகமாய் இருக்கக்கூடிய ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் அதில் குணவான் இவ திருஷ்யத்தே குணத்தை கொண்டவர் போல அவருக்கு என்னமோ ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிற மாதிரி இருக்கு நிர்குணம் நிஷ்கிரியம் இதுல வந்து ப்ரொஃபசர் எப்போ சொல்லுவாரு வம்சி விபூஷித கராத்து நவரீரத ஆவாத்துங்கிறச்சு அஹ் இதுல கீதையில வியாக்கியானம் பண்றச்சு அதுக்கு முன்னாடி வந்து முடிக்கிறாராம் ஏவம் நிர்குணம் நிஷ்கிரியம் பிரம்ம சித்தியத்தின்னு முடிப்பாராம் இந்த பக்கத்துல முடிக்கிறதான் இந்த பக்கத்துல இந்த உண்டே வம்சி விபூஷித கராத்துன்னு ஆரம்பிப்பார் எங்க நிர்குணம் நிஷ்கிரியம் பிரம்ம சித்தியத்தின்னு சொல்லி முடிச்ச உடனே வம்சி விபூஷித கராத்துன்னு குணத்தோடையும் நவ வம்சி விபூஷித கராத்து அப்படின்னுட்டு கிரியையோடையும் ஏன்னா புல்லங்குழல் ஊதிட்டு ஒரு கிரியை இருக்கும் இல்லையோ நிர்குணம்னு சொல்லிட்டு இங்க வந்து அவர் நீரத ஆபாத்து அப்படியே நல்ல நீலக்கலர் வர்ணத்தோட கொண்டவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து குணத்தோடையும் கிரியையோடையும் வர்ணிச்சிருக்கார் இதெல்லாம் வந்து அனந்த கிருஷ்ண பஜன வாசனையா ஏவம் ஸ்ரீ கிருஷ்ணம் ஸ்தௌதி அது கிருஷ்ண பஜனை பண்ணத்தினுடைய ஒரு வாசனை ஏறி இருக்கு மேல என்ன பண்றது அதனால கிருஷ்ணனை வந்து ஒற்றித்தானே ஆகணும் அங்க வேற வழி இல்ல குணேஷு ஆத்ம குணேஷ விலசிதேஷு விலசித்தேஷ விளங்குகின்ற இத வந்து உண்டான சிருஷ்டியானு சொல்றதை விட அபிவியக்தி மேனிபெஸ்டேஷன் தான் இதெல்லாம் இந்த ஜகத்துங்கிறது இஸ் ஜஸ்ட் ஆன் பரபிரமம் அது அத வந்து இட்இஸ் கிரியேஷன் ஆப் த பரபிரமம்னு சொல்லிட்டோம்னா எது வந்து உண்டாச்சோ எத் காரியம் தது அழிவுற்றதாக இருக்கும் நாச சகிதமா ஆயிடும் அதனால அத காரியம்னு சொல்றத விட அத வந்து அதனிபெஸ்டே சொல்லிட்டோம்னா சொல்லிட்டோம்னா அழகா மாயையினால போட்டிருக்காரு அபிவியக்தி அடைந்திருக்கக்கூடிய குணேஷு இந்த ஆகாசம் முதலிய திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய சிருஷ்டி பஞ்சபூதங்களில் பகவான் குணவான் அந்த பிரவிஷ்டா இதுக்குள்ள நுழைஞ்சுட்டு இதுக்குள்ள நுழைஞ்சுன்னா அவர் தான் இது எல்லாத்தையும் வந்து ஆட்டி படிச்சு இருக்காரு அப்போ உள்ள புகுந்தவராக இருந்து கொண்டு குணவான் இவ அதாவது குணவான் இதெல்லாம் வந்து கொண்டவர் போல தோன்றுகிறது ஆனா இதனால அவர் வந்து அட்டாச்சு கிடையாது இந்த பூதங்களோட அவருக்கு வந்து எந்த விதத்திலையும் ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது அதனால ஒரு ஒரு மாறுதல் ஏற்படாது அவருக்கு எல்லா நம்ம வந்து யோகம் அதாவது தியானம் பண்ணுறோம் பஜனை பண்ணுறோம் ஸ்தோத்திரம் பண்றோம் இது எல்லாமே நம்ம ஆத்மாவுக்கு மெருகேடுறதுன்னு நினச்சின்னு இருக்கோம் இல்லை மனசுக்கு மெருகேத்தி மனசுல இருக்கக்கூடிய அழுக்கை அப்படியே ஸ்லோவாக விளக்கின்னு இருக்கும் அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடியது அதுல இருந்துட்டே இருக்கும் ஒரு இந்த பித்தளை பாத்திரத்தை தேக்குற மாதிரி அது அது வந்து ஸ்வதகா அதுக்குண்டான ஒரு பிரகாசம் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கும் மேல இருக்கக்கூடிய அழுக்க விலகிறது தான் நம்ம வேலை அது அந்த அதனால அது வந்து அழுக்குனால சம்பந்தப்பட்டது இல்லைங்க அது தனியா நன்னா பிரகாசிச்சுட்டுதான் குணவான் இவ நம்ம நம்ம வந்து ஈஸ்வரனுக்கு இத்தனை குணங்கள் அனந்த கல்யாண குணங்களோட இருக்கக்கூடியவரா நம்ம பார்க்கறோம் ஆனா உண்மையில் என்ன அடிப்படை தத்துவம் அதிர்ஷ்டான பூத்தம் ஜோதி ஸ்வரூபம் நிர்குணம் நிஷ்கிரியம் அவ்வளவுதான் அங்க விஜானேன விஜிரும்பிதா விஜானம்ங்கிறச்சு இக சக்தி அதுதான் மாயா அந்த விஜானத்தினால விஜரும்பிதா இது விராட் ஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம் இவா ஆபாதி விராட் ஸ்வரூபம்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரவிஷ்டகா விராட்டுன்னு சொல்றோம் சோ பிரம்மஸ்வரூபம் அதுக்கப்புறம் மாயா மாயா சேர்றச்ச ஈஸ்வரன்னு பேரு அதுக்கப்புறம் வந்து சூக்ம சரீரம் அதுக்கு மேல ஸ்தூல சரீரம் ஸ்தூல ஷரீரம்ங்கிறது பகவானுடையது எதுன்னா இந்த உலகம் அதுதான் விராட் ஸோ அந்த ஸ்தூல சரீரமா பார்க்கறது விஜரும்பிதா அப்படி நம்ம பார்க்கிறோம் ஸோ மாயையா இந்த குணங்களில் உள்ள புகுந்து குணங்களுடன் கூடினவராக தோன்றி அதுக்கு மேல விஜானேன விஜிரும்பிதா இந்த உலகமயமா இருக்க ஐட்டா இதுக்கு வந்து வியாக்கியானம் பகவதா ஜெகத்காரணத்துவம் முக்தம் பிரவேச நியமன லக்ஷணாம் லீலாம் ஆக இதுதான் ஸ்திதிக்கு பிரவேச நியமன இது ரெண்டுத்தையும் இங்க சொல்றார் சோ விலசித்தேஷுஷு குணேஷு ஆகாஷாதிஷு அந்த பிரவிஷ்டா சன்னு உள்ளுக்குள்ள நுழைந்தவராக இருந்து கொண்டு குணவான் இவ அப்படின்னா மத அதீனாக ஏதே குணாக இத்தி அபிமானவான் இவ நான் தான் சர்வசக்திமான் என் அடுத்து என்னை ஒட்டிதான் இந்த மகாபூதங்களும் இருக்கு அப்படின்னு கீதையில சொல்றது வந்து அது அவர் வந்து ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு மகம் மமாங்கிற அபிமானம் ஈஸ்வரனுக்கும் உண்டோ அப்படின்னு தோணி போயிடும் ஒரு நிமிஷம் இல்ல குணவான் நமக்குதான் இந்த அகம் எல்லாம் ஜாஸ்தி அவருக்கு கிடையாது சோ அபிமானவான் இவ நது வஸ்துதா ததா அப்படிங்கிற நது வஸ்துதா ததா உண்மையாக பகவானுக்கு அந்த மாதிரி இவைகள்லாம் என்னடி அதீனமா இருக்கு ஐ ஆம் ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு அவருக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஏன்னா விஜானேன சிச்சக்தியா விஜரம்பிதா அதி ஊர்ஜிதா அவருடைய ஒரு சிச்சக்தியினால மனசு மனோவர்த்தியினால சத்தப்போ தப்பியத பகுசியாம் பிரஜாயே அவர் யோசிச்சர் நான் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால பலவாறாக ஆனார் அவ்வளவுதான் அங்க அதுக்கு மேல அங்க வந்து நான் நான் இதுக்குள்ள புகுந்திருக்கேன் இவைகள் எனக்கு வந்து அதீனமா இருக்கு அப்படின்னு ஒரு பொசிஷன் ஆஃப் பவர் எல்லாம் அவருக்கு கிடையாது சோ விஜ்பிதகா அதி ஊர்ஜிதா பகுசியாம் பிரஜாயே தீனு விட்டு காமிச்சிருக்காரு இதுதான் பகுரூபத்துவம் காமிச்சாச்சு அப்போ பகுரூபத் இது எதுக்குன்னா ஒவ்வொண்ணும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் அப்படி கனெக்ட் பண்ணிட்டே வர்ற பாருங்க அடுத்த ஸ்லோகம் ஏன்னா இந்த மாதிரி அவர் பலவாறாக சிருஷ்டி எடுத்து இந்த உலகத்துல இருக்கிறதுனால பல லீலைகளை அவர் காண்பிக்கிறார் பல லீலைகளை புரியறார் அப்போ அடுத்த கேள்வி வந்துடுறது அவதாரங்கள் ரைட்டா ஒவ்வொன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு வர்றார் சோ அவருடைய கர்மாக்கள் என்ன முதல்ல சிருஷ்டி பண்ணார் அதுக்கப்புறம் இந்த தன்னுடைய சிருஷ்டியிலேயே உள்ள நுழைஞ்சர் நுழைஞ்சு பலவ பலதாக ஆக போறார் இப்போ யதாஹி அவஹிதா வன்னி தாருஷு ஏகா ஸ்வயோனிஷு நானா இவ பாதி விஸ்வாத்மா பூதேஷு ததா புமானு ஒரு அக்னி பலவிதமான கட்டைகள்ல புகுந்து பலவிதமான ஒரு ஸ்வரூபத்தை காண்பிக்கிறது ஒரு இதுல பார்த்தோம்னா வழக்குல பார்த்தோம்னா அதனுடைய ஒரு ஸ்வரூபம் வேற கறிக்கட்டையில பார்த்தோம்னா அதனுடைய ஸ்வரூபம் வேற ஒரு காஷ்டத்துல பார்த்தோம்னா சந்தனக்கட்டையா இருந்ததுன்னா வேறையா இருக்கும் சேப்பு சந்தனமா இருந்ததுன்னா அதனுடைய கலர் வேற சேர்ந்து இருக்கும் ஆனா அக்னி அக்னி ஒண்ணுதானே நமக்கு என்ன உபாதி பேதங்கள் எப்படி இருந்தாலுமே அந்த அக்னி எப்படி ஒன்னா தான் இருக்கோ அதே போல இப்ப ஜலம் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பூத்த எடுத்துண்டா கூட நமக்கு வந்து இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஜலம்னு எடுத்துட்டோம்னா டம்ப்ளர்ல வச்சிருக்கிறது இதுதான் இருக்கு ஜலம்னு சொன்னோம்னா இட் இஸ் கன்ஃபைன்டு பை த டம்ளர் அவ்வளவுதான் அந்த டம்ளருங்கிறது ஒரு உபாதி பூதமா ஆயிடுறது அதே நான் அந்த அந்த இதுக்குள்ள வந்து ஒரு ரெட் கலரை போடுறேன் ரெட்டு கலர் ஒரு டிராப் போட்டேன்னா அப்படியே வந்து கேசரி பவுடர் போட்டா அது வந்து ஒரு இந்த கலரா ஆயிடுறது ரெட்டு கலர் தண்ணியா ஆயிடுறது ஆனா ரெட்டுங்கிறது உபாதி அங்க அவ்வளவுதான் வெளியில இருந்து அதை தூக்கி ஒண்ணு உள்ள போட்டு அதை கன்ஃபைன் பண்ணி உக்காத்தி வைக்கிறேன் பாக்குறதுக்கு வேற மாதிரி தோன்றது நானா இவ ஆனா ஜலம்ங்கிறது ஒண்ணுதானே சமுத்திரத்துல பாக்குறச்சே உப்பு ஜலமா இருக்கு அது ஜலம் இல்லைங்கிறோம் கணத்துல இருக்கக்கூடிய ஜலம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்கிறோம் எதுவா இருந்தாலுமே ஜலம் ஒண்ணுதான் உபாதி பேதேன நானாயி எடுத்துக்கிறார் ஏகா தாரு பலவிதமான கட்டைகள்ல நமக்கு வந்து ஒன்னாதான் இருக்கு அந்த அக்னி யதா எவ்வாறு ஸ்வயோனிஷு தன்னை விளங்க செய்யக்கூடிய உற்பத்தி ஸ்தானம் என்னவோ அது யோனிஷு தன்னை விளங்கக்கூடிய அபிவியக்தி செய்யக்கூடிய தாருஷு கட்டைகளில் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு தகுதி உடையவைகள் எதுவோ தாருஷு கட்டைகள் அதில் அவகிதகா நிகிதகா வைக்கப்பட்டது கன்ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு ஆகாஷம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொல்றோம் அதே இப்படி வச்சிருந்தா கூட இந்த ஒரு இருக்கக்கூடியதும் ஒரு ஆகாசம் அந்தந்த ஒரு ஒரு கட்டை வந்து அபிவியஞ்சகமா இருக்கு அந்த வெளிப்படுத்துறதுக்கு யோகியதை உடைய தாருஷு பலவிதமான கட்டைகளில் அவகிதகா கட்டுப்படுத்தப்பட்ட வன்னிகி ஒரு அக்னி ஏகா ஒரே ஒரு அக்னி தான் ஆபாதி பலதாக தோன்றுகிறது பலவிதமாக தோன்றுகிறது இந்த அடுப்புல எரியறது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு இங்க எரியறது எல்லோ கலர்ல இருக்கு ஆனா நானா இவ ஏன் உபாதி பேதாத் உபாதியினுடைய ஒரு எந்தெந்த யோனியில எந்தெந்த ஒரு அபிவ்யஞ்சகமான பொருள்ல அது கட்டுப்பட்டிருக்கோ அதுக்கேத்த மாதிரி அது பலதாக தோன்றுகிறது ஏகா ஏவ வன்னி அதே போல ததாகி அதே போல விஸ்வாத்மா புமானு விஸ்வாத்மான வியாபிச்சு இருக்கக்கூடிய விஸ்வத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் யாரு வந்து விஸ்வம்தான் அவருடைய ஆத்மா அப்படி அபிவியாபகமாக வியாபிய தத்சர்வம் அந்த மாதிரி விஸ்வாத்மாவாய் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்வரூபம் அவஹிதன் நானா இவ ஆபாத்தீன்னு சேர்த்துக்கணும்ஷு பூதேஷு அந்தந்த அபிவ்யஞ்சகமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சரீரம் அந்தந்த சரீரம் கொண்ட பூதேஷு சகல ஜீவராசிகளிலும் அவஹிதஹாசன்னு கட்டுப்பட்டவராக ஜீவனாக ஜீவாத்மாவாக கட்டுப்பட்டு அந்த மனசினாலையும் அந்த தன்மாத்திரைகள்னாலையும் அந்த ஒரு சூக்ம சரீரத்தினாலையும் கட்டுப்பட்டவரான அந்த நாராயணர் விஸ்வாத்மா இவ ஆபாதி சூரியன் ஒண்ணுதான் ஆகாசத்துல நாலு கிண்ணத்துல ஜலம் வச்சோம்னா நாலு சூரியன் ஒவ்வொரு கிண்ணத்துல தெரியறது எக்லிப்ஸ் மோதல் கிரகணத்து மோது பாக்குறச்சே ஒவ்வொரு தராத்துல ஒவ்வொரு பக்கெட் ஜலத்துல வச்சு கீழே பாக்குறோம் எக்லிப்ஸ்ல அப்போ வெவ்வேறு சூரியனா இல்ல நானா இவ ஆபாதி இத்தினூண்டுக்கு இருக்கு சூரியனுங்கிறோம் இத்தினூண்டுக்கெல்லாம் இல்ல அது அந்தந்த ஒரு உபாதிக்கு ஏத்த மாதிரி அவஹிதா சன்னு அவஹிதா நிஹிதா வைக்கப்பட்டதாக இருந்து கொண்டு அந்த உபாதி பேதாத்து அது வித்தியதே விஸ்வாத்மா புமானு பரமேஸ்வரஹா பூதேஷு பிராணிஷு அந்தர்யாமிண அப்படி பிரதியோனி நானாத்வேன நானாத்வம் இவ உச்சே க்ஷேத்த ரூபேணவா ஐதர் ஒவ்வொரு தான் வந்து ரெண்டுத்தையும் சொல்லிடுறாருங்கிற அந்தர்யாமியாக இருந்து கொண்டு சர்வ பூதங்களிலும் அந்தர்யாமியாக பரவாசுதேவனாக இருந்து கொண்டு நானா இவ ஆபாதி பலதாக தோன்றுகிறார் பகவான் அப்படின்னு நம்ம விசிட்டாத்ய சொல்லியாச்சு அந்த இடத்துல கேத்திரஜ்நூப்பேனவான்னு சொல்லி தனியா பிரிக்கிறச்சு கஷேத்திரா ஆத்மஸ்வரூபமாக அர்த்தம் கேத்திரம் ஷரீரமே தியபிதீயத்தை அதை அறியறவர் யாரு கஷேத்திராங்கிறச்சு ஷரீரம் யகா ஜானாத்தின்னா ஆத்மஸ்வரூபத்தை சொல்றோம் ஜீவாத்மா அந்த இடத்துல அத்வைத்த சொல்லிடுறாரு அப்ப எதுன்னு கிளியர் கட்டா சொல்ல முடியாது இல்லையோ ரெண்டுமே இன்டர்பிரேட் பண்ண முடியும் ரெண்டு விதமாகவும் அந்தர்யாமிதையான சொல்றச்சு அந்த பிரவிஷ்டா சன்ன நானா இவ ஆபாத்திங்கிறச்சு நம்ம விஷ்டாத்வைத்தத்துக்கு போறோம் வெரஸ் கஷேத்ரஜ்ய ரூபமாக விஸ்வாத்மா இருந்து கொண்டு அப்போ ஜீவாத்மா அத்வைத்த ரூபமா சொல்றோம் ரைட்டா மேல அசௌ குணமயி பாவைஹி பூத சூக்மேந்திரிய ஆத்மபிஹி ஸ்வநிர்மிதேஷு நிர்விஷ்டா புங்கே பூதேஷு தத்குணான் அப்போ அசௌ இந்த போக லீலாம் ஆஹங்கிறர் சோ முதல்ல வந்து அழகா ஜகத்காரணத்துவம் சொல்லி அதுக்கப்புறம் பிரவேச நியமனம் சொல்லி இங்கே வந்து பகுரூபத்துவ லீலாம் அப்படின்னு சொல்லி போக ரூபாம் அந்த ஒவ்வொரு ஜீவனிடத்திலையும் அந்தரியாமியாக இந்த ஹரி உட்கார்ந்துட்டு அசௌ ஹரிஹி அசௌஹரி இந்திரிய ஆத்மபிஹி குணமயைஹி பாவைஹி ஸ்வநிர்மிதேஷு பூதேஷு நிர்விஷ்ட சன்னு தத் குணான்னு புக்தே அவரே எல்லாமா இருக்காருங்கிறது அவ்வளவு சுலபமா தானே குணமயமான சிருஷ்டி அது வந்து பூதங்கள் பஞ்சபூதங்கள் பிராணிகள் அல்லது பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம இந்திரியங்கள் சோ ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் இவைகள் இந்திரியாத்மகம்ங்கறச்சே கண்ணு காது மூக்கு இவைகள்லாம் சக்ஷு ஸ்ரோத்ர தொக்கு ரசனா இவைகள் எல்லாம் இது வழியாக இதெல்லாம் எப்படி இருக்குன்னா குணமயமா இருக்கு சத்வரமாக ஒன் ஹவர் இது பண்ண அப்படியே சாங்கிய எடுத்து வந்து இங்க போட்டிருக்க குணங்கள் எப்படி இந்த பஞ்சபூதங்களாக ஆகிறது ஸ்தமோ குணாத்மகமான ஆனது எந்தெந்த ஒரு பர்சன்டேஜ்ல எப்படி எப்படி ஆகுறதுங்கிறத ஒன் பை பிப்து போட்டு அதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஒன் பிப்த் வந்து ஒரு போர்ஷன் பாக்கி எல்லாம் கலந்து கட்டி இருக்குங்கிறத வந்து ரொம்ப இதுவா போட்டிருக்காரு சோ குணமயைகி இந்த மூன்று குணாத்மகமாக இருக்கக்கூடிய பாவைஹி பூத்த சூக்ம இந்திரியாத்மபிகி இந்திரியங்களை வைத்துக்கொண்டு பூத்த பஞ்ச பூதங்களினுடைய சூக்ம ரூபமாக இந்திரியாத்மகமா இந்திரிய ரூபமாக இருக்கக்கூடியது மேலும் ஆத்மா ஆத்மாங்கிறச்ச இந்த இடத்துல மனசுன்னு எடுத்துக்கணும் சோ அபூத சூக்ஷ்மாணிச்ச இந்திரியாணி ஸ்ரோத்ராதீனி ஸ்ரோத்ரம் காது முதலியவைகள் ஆத்மா மனஸ்ட மனதும் தைஹி இவைகளை வைத்துக்கொண்டு ஸ்வயம் நிர்மிதேஷு பூத்தேஷு முன்னாடி ஏவம் சசர்ஜாதோ அக்ரே அப்படின்னு இல்லையோ சோ தானே நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த பூதராசிகள் இவைகள் எவ்வளவுன்னா சதுர்விதேஷு நான்கு வகைப்பட்டன ஸ்வேதஜ நாலு விதம் சொல்லிருக்கேன் இருக்கே இந்த வியர்வையினால பூச்சி ஏற்படுறது உத்பிட்சே பூமியில இருந்து பிளந்து வரக்கூடிய தருகுல் மாதி அதுக்கப்புறம் ஜராயுஜங்கு நம்பல்லாம் மேமல்ஸ் அண்டஜங்கிறச்சே ரெப்டைல்ஸ் ஆன்சிபியன்ஸ் இதெல்லாம் முட்டையில இருந்து பொறிக்கக்கூடியது இந்த நாலு வகைப்பட்ட பூதராசிகளில் போகே சுவாதந்திரியம் தியோத்தத்தை ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கிறா அதுல வந்து ஒரு சுதந்திரத்தா இருக்குன்னா ஒவ்வொன்னு நிர்மாணிச்சுட்டும் தனித்தனியா அவர் வந்து அந்தந்த ஒரு இந்திரியங்களை வச்சுட்டு அவர் அனுபவிக்கிற விஷயங்களை இந்த உலகத்துல இருக்கக்கூடியது தன்னாலேயே நிர்மாணம் பட்ட பூதங்கள் தன்னுடைய ஆத்மவாயினால சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்து இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தானாவே ஒவ்வொரு ஒரு ஜீவராசிகள்லயும் இருந்து கொண்டு அனுபவிச்சிருந்த ஒரு கணம் அப்படி வந்து அந்த ஒரு பிக்சரை வந்து மனசுல அப்படி பண்ணி பார்த்தோம்னா எங்க ஒரு ராகத்வேஷமே இருக்காதே போயிடுமே இல்ல தத் குணான் தத் அனுரூபானு விஷயானு இச்சையா புங்கே தத் அந்தந்த விஷயங்கள் இருக்கே அந்த அதாவது தத்குணான்ங்கிறச்சு அந்தந்த பூத்தங்கள் அந்தந்த பூத்தராசிகளுக்கு உண்டான ஒரு போக விஷயங்கள் என்னென்ன உண்டோ இந்த உலகத்துல அததான் தத்குணான்ங்கிற பூதானாம் குணான்னு ஏன்னா இப்போ நம்ம அனுபவிக்கிறது ஒரு சிங்கத்துக்கு அனுபவம் எதுவோ போகமோ அது இல்லையே நம்ம நம்மளுடைய போகங்கள் வேற சிங்கத்தினுடைய போகங்கள் வேற இதுல இருக்கக்கூடிய நாராயணர் இந்தந்த விஷயங்களை அனுபவிக்கிறார் அந்தந்த ஜீவராசிகள்ல இருக்கக்கூடியதுக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய அந்தந்த விஷயங்களை அனுபவிக்கிறார் இச்சையா தன்னுடைய ஒரு இஷ்டத்துக்காக ஒண்ணும் பெரிய அதுல வந்து இட் டசன் ஹாவ் ஒரு இது கிடையாது ரீசன் எல்லாம் இல்ல இந்த இடத்துல வந்து இச்சா அவ்வளவுதான் புங்கே அல்லது போஜயதி இது நிஜர்த்தகாவா நிஜந்தமாவும் எடுத்துக்கலாம் காசல்லாவும் எடுத்துக்கலாம் தான் அனுபவிக்கிறார்னு எடுத்துக்கலாம் அந்த ஜீவராசியா இருந்துண்டு அல்லது மற்றவர்களை அனுபவிக்க வைக்கிறார் ஏன்னா அந்த ஆத்மாங்கிறது தனியா இருந்தாலும் அந்த மனசுங்கிறது தானே அனுபவிக்கிறது ஆத்மா அனுபவிக்கலைங்க மனசுலதான் வந்து அனுபவம் சித்தவருத்திகள் இவைகள்லாம் வருது அதனால போஜயதி அனுபவிக்க வைக்கிறார் அல்லது புங்கேன்னா பாலயத்தின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு அதுக்கு வந்து ஒரு கிராமர் இங்க வந்து சொல்றார் ததா தூ ஆத்மனே பதம் ஆர்ஷம் ஏன்னா புங்கேன்னு அந்த இடத்துல ஆத்மநேபதம் வராதான் புனக்தின்னு வரணும்னா புனக்தி ராஜாவுக்கெல்லாம் பூ புக்கு அப்படிங்கிற ரோல்யோ பூமியை பாலனம் செய்கிறார் பூ புக்குன்னு ராஜா ராஜாக்கு வருது அது பரஸ்மைப்பதமாதான் வரணும் அதனால அத வந்து புஜோ அனவனேட்டு ஒரு இதை வேற சொல்றாரு நமக்கு கிராமர் பாயிண்ட அதாவது அவனம்னா பரிபாலனம் பரிபாலனம் எங்க

குணமையைகி பாவைகி குணம் திரிகுணாத்மகமாய் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அந்த திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய பஞ்ச பூதம் சூக்மம் இந்திரியங்கள் மனசு இவைகளை வைத்துக்கொண்டு தானே நிர்மாணம் செய்த பூ பூதங்களுக்குள்ள தான் பிரவேஷ் பிரவேசம் செய்து நிர்விஷ்டகா இருந்து கொண்டு தத்குணான் அவரால் சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்தந்த பூதங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய விஷயங்களை புங்கே அனுபவிக்கிறார் பாவயதி ஏஷ சுவேனா லீலாவதார தேவ திரியங் நராதிஷு இந்த இடத்துல இதன சூத ஜானாசி இது பிரஸ்னசூத்த ஜானாசி அஹ் அந்த அடுத்த நாலாவது பிரச்சனம் இருக்கோ இல்லையோ நாலாவது பிரச்சனம் வந்து அதா ஆக்கியாகி அவதார கதா அந்த அவதார கதாக்கு இங்க வந்து அஹ் ஆரம்பிக்கிறார் భావయతి ఏష సత్వకాన్వై లో భవన లీలా అవతర అనురత నరాదిషు భావయతి నలే పరిపాలయతి సో భావతి పరిపాలయతి పాలయతి ఏతత్తు సర్వ అవతార సాధారణం ప్రయోజనం ఎల్లా అవతార సాధారణమా அதுக்கப்புறம்தான் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி அடுத்தது அஞ்சாவது கேள்வி வந்து வாசுதேவ கிரகே தேவக்கியாம் வாசுதேவ வாசுதேவஹா ஜாதகான்னுட்டு சொல்லி அது ஸ்பெஷல்லா கேக்கிறார் தனியா அஞ்சாவது கேள்வியா இப்ப இது வந்து அவதாரங்கள் பொதுவா இருக்கக்கூடியது பாவயதி சத்வேன ஏஷகா இந்த பகவான் லோக பாவனா உலகத்தையே காப்பாற்றக்கூடியவரான லோக கர்த்தாங்கிறார் அறிங்க லோக பாவனாங்கிறதுக்கு லோக கர்த்தானும் அர்த்தம் பண்றார் அல்லது பாவயதி லோகம் பாவயதி லோக பரிபாலகான்னு எடுத்துக்கலாம் சோ லோக பாவனா இந்த உலகத்துக்கு சிருஷ்டி பண்ணவரான பகவான் ஏஷா லீலா அவதார அனுரத சன் லீலாவதாரங்கள் கிருஷ்ணாவதாரம் முதலியவைகள் இதற்கு வந்து அனுரதஹா சன்னுன்னா அனுரக்தகா சன்னு தேவாதிஷு ஏ லீலாவதாரா தேஷு அனுரதா சன்னு அந்த லீலாவதாரங்கள் லீலையா விளையாட்டாக எடுத்துக்கொண்ட பலவிதமான அவதாரங்கள் அந்த அவதாரங்களில் அனுரதா ஈடுபட்டவராக இருந்து கொண்டு இந்த உலகத்துல பகவானுடைய அவதாரங்களை தானே நம்ம வந்து இப்ப சொல்றோம் அதனால லீலாவதார அனுரதா சன்னு இருந்து கொண்டு தேவ திரியக்கு நராதிஷு லோகானு சத்வேன இடத்துல வந்து சர்வ அவதார சாதாரணம் பிரயோஜனம் விசேஷத்தக கிருஷ்ணாவதாரஸ் குந்தி ஸ்துத்திய குந்தி ஸ்துதி இருக்கு அதுல வந்து விசேஷமாக கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ல போறார் இதுல வந்து ஆஹ் ஒரு நிமிஷம் தேவ திரியங் நராதிஷு லீலாவதார அனுரதஹாசன்னு போடணும் அப்படி அண்மையம் பண்ணிண்டா பெட்டர் சரி உலகத்தை ரக்ஷிப்பவரான அல்லது லோக கர்த்தான ஸ்ரீதர சுவாமி இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தவரான பகவான் வாசுதேவா சத்வேன தன்னுடைய சக்தியினால சத்துவகுணத்தினால அல்லது ஆத்ம மாயையா தன்னுடைய ஆத்ம மாயையினால தேவ திரியக்கு நராதிஷு தேவ சரீரங்கள் திரியக்கு நர மனுஷிய சரீரங்கள் ஆதிஷுங்கர்ஜி உத்பிஜ ஸ்வேதஜ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த தேவ திரியக்கு நர முதலியவையான அது அந்த ஒரு அஹ் இதுவாக இருந்து கொண்டுன்னு எடுத்துக்கலாம் உம் அந் அதுக்குள்ள இந்த பூதராசிகளுக்குள்ள லீலாவதார சன்னு இவர்களுக்கு ஏற்பதானே அவர் ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்துட்டார் இந்த தேவர்கள் வந்து கேட்டுன்றதுனால பூமாதேவிக்கு கஷ்டமா இருக்கு நீ வான்னு சொன்ன உடனே ஒரு வராக அவதாரத்தை எடுத்துட்டார் பிரகலாதன் அவன் கேட்ட உடனே அவர் வந்து அவதாரம் எடுத்துட்டார் சோ ஒவ்வொரு இடத்திலையும் இந்த தேவர்களோ அல்லது திரியக்கு பசுபக்ஷிகளுக்காக கஜேந்திர மோட்சத்துக்கு அவர் வந்தார் வந்து கொடுத்தார் மோட்சத்தை அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுகோளின்படி லீலா அவதார அனுரத சன்னு லீலா அவதாரங்களை பற்றி கொண்டவராக அதை அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக லோகானு இந்த உலகங்களை பாவயதி ரக்ஷிக்கிறார் இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே திவித்தியாய இதோட வந்து இரண்டாவது அத்தியாயம் முடியறது பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ஸ வக்ஷசி எஸ்யஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிறிம்மம் அஹம் பஜே And if